இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்க. அதாவது இலங்கையில் ஒரு இசைக்கச்சேரி ஹரிகரன் சார் நடத்துறாரு. அது நடத்தும்போது அந்த இசைக்கச்சேரியில் மிகப்பெரிய குளறுபடி அப்புறம் கலவரம் நடந்திருக்குன்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று இன்றைக்கு சரியா என்ன நடந்திருக்கு அப்படின்னு, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கலா மாஸ்டர் இறந்துட்டாங்க. அதாவது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களால் ஒட்டப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமை எதிர்த்துமே, அப்போ ஹரிகரன் சார் அந்த ஈவெண்ட்டையே மொத்தமாக எதிர்த்துமே இலங்கையில் இருக்கிறவங்க, அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுற முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ரம்பாவோட ஹஸ்பண்ட் இந்திரன் அவர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கட்டுறாரு, ஐ மீன் பில் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே அவர் அந்த யூனிவர்சிட்டி சம்மந்தமாக கல்வி எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதை ப்ரொமோட் பண்ணுற வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு இசைக்கச்சேரி வந்து பார்த்திங்கன்னா நடத்தினா கொஞ்சம் ப்ரொமோஷன் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. அதில் தமனா, அப்புறம் கேபி பாலா, மிர்ச்சி சிவா, யோகி பாபு, இந்தமாரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் வராங்க. வந்துட்டு அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ ஈவெண்ட்னாவே டான்ஸு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்ல, அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஈவெண்ட் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட், அதாவது ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரே ஒரு டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமனா ஆடுற டான்ஸ் தான். அந்த டான்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டான்ஸ் வரும்போது ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி, ஜோன் டி. ஜோன் டி தான் ஃப்ரீ, அதுக்கு முன்னாடி 3 இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காஸ்ட். ஸோ அந்த டீல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா பக்கத்தில் வந்து பார்க்கணும், அதாவது ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்களுக்கு பத்தலை அப்படின்ற ரீசன்னால அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமனாவை அந்த டான்ஸ் வந்து ஆடுறதுக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டுருக்கு. அதனால் ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளஞ்சி போகும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சேரு, அப்புறம் டேபிள், அந்த லைட்ஸ் நிறைய உடைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதை எதிர்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹரிஹரன் சார் இருக்கட்டும், கலா மாஸ்டர் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லலை. ஸோ ஈவெண்ட் அப்படின்னாவே கொஞ்சம் சொல்லப்போனால் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து விஷயம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனை கலா மாஸ்டருக்கு அப்படின்னு கண்ணீரஞ்சலி போஸ்டர் காரணம் என்ன அப்படின்னா, அந்த இந்திரன் சார் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, அதாவது ரம்பாவோட கணவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்கெல்லாம் அதாவது தென்னிந்தியிலேருந்து நடிகர்கள் நடிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, எங்கெல்லாம் வருவாங்களான்னு கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன மைண்டில் சொன்னார்னு தெரியல, ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக புரிஞ்சிக்கிட்டு, என்ன நீங்கள் வந்து ரொம்ப சீன் போடுறீங்க, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வரமாட்டிங்களா அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் எங்களுக்கெல்லாம் பார்த்து எப்படி தெரியுது அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீறி பாஞ்சிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ஈவெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட நோக்கமானு தெரியல. கலா மாஸ்டருக்கு வந்து ரிப் போஸ்ட் ஓட்டுறதுக்கு, கண்ணிலஞ்சி போஸ்ட் ஓட்டுறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர் வந்து பார்த்துட்டுமே நீங்கள் தயவு செஞ்சு இதுமாதிரி தப்பாக எதுவும் போர்ட்ரேட் பண்ணாதீங்க, இலங்கை யாழ்ப்பாணம் மக்கத்தில் யாருமே குறைய சொல்லாதீங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்திருக்காங்க, பட் ஒரு சிலரால் தான் இந்தமாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கலா மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது கலா மாஸ்டரோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணிலஞ்சலி போஸ்ட் ஒட்டியுமே பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர் கோவப்படல, ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆபியஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் தான். எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கண்ணீரஞ்சல் போஸ்டர், அதாவது அவங்க எதுவுமே சொல்லலை ஆனால் இருந்தாலுமே கண்ணீரஞ்சல் போஸ்டர் ஒட்ட அளவுக்கு கொண்டு போய் இட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான செயல். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான், அந்த யாழ்ப்பாண மக்கள் எல்லாமே குறை சொல்லலை, அதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கலா மாஸ்டர் கிட்டே டேரெக்டாக சாரியும் கேட்டிருக்காங்க இந்தமாதிரி நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அது எல்லா மக்களும் எப்படி கிடையாது, அந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த கான்செர்ட் பற்றி ரொம்ப பெரிதளவில் பேசப்பட்டிருக்கு. ஸோ நேற்று போட்ட வீடியோ அப்புறம் எந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, பாய்.